நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி அப்ப சூழன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருப்பு பணம் ஆதாரத்தை வெளியிட்டு அதிர்ச்சி அளித்த அண்ணாமலை அரசியல் களத்தில் அடுத்த அதிரடி திமுகவுக்கு பெரிய நெருக்கடி. ஆமாங்க, நீங்க காலையில் நாம தந்த அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பை முழுமையா பார்த்துருந்தீங்கன்னா நாம என்ன பேச போறோம் என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும். பொதுவாக திமுக மீது குற்றச்சாட்டு வைப்பதாக இருந்தாலும் சரி, திமுக தலைமை மீது குற்றச்சாட்டு வைப்பதாக இருந்தாலும் சரி, திமுக அமைச்சர்களோ இல்லை நிர்வாகிகளோ யார் மீது குற்றச்சாட்டு வைத்தாலும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது அரசியல் பூர்வமானதாக இருக்கலாம், இல்லை ஆதாரப்பூர்வமானதாக கூட இருக்கலாம், இல்லை அடுத்தவருடைய குற்றச்சாட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அதற்கான ஆதாரத்தை முன்னாடியே நம்ம தந்துடுவோம். ஏன்னா அவங்க தவறிலிருந்து திசை திருப்புவதற்கு இன்னொருத்தரை மாட்டி விட்டுருவாங்க. அவங்க தான் செய்த தப்புலேருந்து தப்பிப்பதற்கு இன்னொருத்தரை பலி கொடுத்துருவாங்க. அதனால தான் திமுக மீது விமர்சனம் வைக்கின்ற பொழுது ஜாக்கிரதையாக வைக்கணும். உண்மை இருக்குதா, நம்ம சொல்கிற வார்த்தைகள் நிஜந்தானா அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக வந்து பிரகுவிக்க வேண்டும். அதனால தான் நம்ம சொன்னோம், உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவுடைய கருப்பு பணம் ஆதாரத்தை வெளியிட்டு அதிர்ச்சி அளித்த அண்ணாமலை என்று சொல்லி. இங்கே சில பேர்லாம் சொல்லுவீங்க, நான் கூட காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை தந்த பேட்டியை பார்த்தேங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் கருப்பு பணம் இருக்குதுன்னு குற்றச்சாட்டு தான் வச்சுருக்கின்றார். ஆனால் ஆதாரத்தை வெளியிட்டதாக எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரி எந்த விதமான அந்தர்பல்ட்டியும் அடிச்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் அண்ணாமலை அவர்கள் காலையில் தந்த பேட்டியை, ஒரு 3 நிமிட பேட்டியை, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கருப்பு பணத்தினுடைய ஆதாரத்தை எப்படி வெளியிட்டிருக்கின்றே என்று அண்ணாமலை சொல்கிற விஷயத்தை அப்படியே தரப்போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு வாங்க, வீடியோவை கூர்ந்து கவனிங்க. திமுக மீதும், முதலமைச்சர் ஐயா மீதும், உதயநிதி ஸ்டாலின் மீதும், அதனை தாண்டி ராஜகண்ணப்பன் மீதும், செந்தில் பாலாஜி மீதும் கருப்பு பண்ண புகார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக சொல்லிக்கிட்டு வருவார். கடைசியில் நம்ம உதயநிதி அண்ணா அவர்களுடைய கருப்பு பணத்தை பற்றி சொல்லுகின்ற போது ஆதாரத்தை ஏற்கனவே வெளியிட்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பிரச்சனை என்னன்னாங்கன்னா, திமுகவில் அவங்களுக்கு சுத்தமாக ஆங்கிலம் தெரியாது, தமிழும் அறகுறையாக தான் தெரியுது, ஹிந்தி என்பது ஜீரோ. அதனால திமுக காரங்க பிரதமர் சொன்னது என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? அவங்ககிட்ட ஹிந்தி பேசுறவங்க யாராச்சும் இருக்காங்களா, ஆங்கிலம் பேசுறவங்க யாராச்சும் இருக்காங்களா? திமுகவை பொறுத்தவரை புவர் கம்யூனிகேஷன். முதலமைச்சர் அவர்களை ஒரு மொழியை மட்டும்தான் பேசுறாரு. அதனாலதான் பாட்னாலா போனார்னா சும்மா உட்காந்துட்டு கிளம்பி வர்றாரு. கர்நாடகா போனாலும் முதலமைச்சர் ஆங்கிலத்திலையும் பேச முடியாது, அவர்னால ஹிந்திலையும் பேச முடியாது. அதனால் பிரதமர் சொன்னதை எந்தவித புரிதலும் இல்லாமல், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு என்ன புரியும்? இதுல பத்திரிகை நண்பர்கள் கேள்வி இருக்கிறீங்க, அது திரும்ப இங்க சிரிக்கிறார் அங்க சிரிக்கிறார், ஏதோ சினிமா படத்துல ஷூட்டிங் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் நடந்துகிட்டு போறார். ஏதோ பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆக்கப்பூர்வமாக பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அக்கறை தமிழகத்தினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். முதல்ல என்ன புரிஞ்சிச்சுன்னு நான் கேட்கிறேன், பிரதமர் சொன்னது உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? அதெல்லாம் விட்டுருங்க. இரண்டாவது, அதாவது உங்களுடைய நிதியமைச்சர் நீங்க 30,000 கோடி ரூபாய் சொத்து செய்திருக்கீங்க சொன்னார், அதனாச்சும் புரிஞ்சிச்சா? அதுவும் ஆங்கிலத்தில் தான் பேசினார், அதனாலதான் உங்களுக்கு புரியாது, நான் தமிழ்ல சப்டைட்டில் போட்டிருக்கோம். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ முதல்ல உங்க கேபினெட்ல கூட இருக்கவங்கள கொஞ்சமாச்சு ஆங்கிலம் பேசுறவங்கள ஹிந்தி பேசுறவங்கள 1-2 பேர்த்த வச்சுக்க. கருணாநிதி அவங்க சொன்னாங்க, தயாநிதி மாறனை ஏன் கேபினெட் அனுப்புறனா ஹிந்தி பேசுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி 4 பேர்த்த கூட வச்சுக்கிட்டீங்கன்னா பிரதமர் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது முழுமையா தெரியும். அது புரியாம ஏன் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் எனக்கு தமிழக மக்களுடைய கேள்வி. எல்லா இடத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் போஸ்ட் ஒட்டிட்டு இருக்காங்க. நீங்க பிரதமர் சொன்னதை ப்ரூவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா 1 கோடி என்ன, 1,200,000 ரூபாய் பரிசு கொடுக்கிறோம், 2 கோடி கொடுக்கிறோம், 3 கோடி கொடுக்கிறோம். அதனால் பிரதமர் பேசின வீடியோ எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆடியோ எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை பலமுறை நானே தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டிருக்கேன், சப்டைட்டிலோட நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்தாவது முதலமைச்சர் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் புரியட்டும். இவர்கள் பிரதமரோடு துணை நின்று இடி சிபிஐ ஒழுக்கமா வேலை செஞ்சு விட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி மொரீஷியஸ்ல பதுக்கி இருக்கிற பணத்தையே கொண்டு வந்துடலாம். பிரதமர் சொல்லி இருக்கக்கூடிய பணத்துல செந்தில் பாலாஜியினுடைய மொரீஷியஸ் பணம் இருக்கு, அதற்கு முதலமைச்சர் முடிவெடுக்கணும். இன்னைக்கு திமுக எத்தனை பேருக்கு மேல இடி கேஸ் இருக்கு, ராஜகண்ணப்பன் அவங்க மேல இடி கேஸ் இருக்கு, எங்க இருக்கு, பிலிப்பைன்ஸ்ல போர்ட். இதெல்லாமே கருப்பு பணம் வெளிநாட்டில் பதுக்கி இருக்குதான். அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்ல அவரு கேபினெட்டுக்குள்ள எவ்வளவு கருப்பு பணம் வெளியே பதுக்கி இருக்காங்க, எந்தெந்த அமைச்சர்கள் வெளியே பதுக்கி இருக்காங்க, எத்தனை பேருக்கு மேல இடி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்கட்டும். ஏன்னா பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய கருப்பு பணம் இதான. என்னை பொறுத்தவரை இது நான் சொல்லுகின்றேன், இந்தியால கருப்பு பணம் வெளியே பதுங்கி இருக்குன்னா அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் தான். பிரதமர் வந்து கருப்பு பணத்தை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரனா அதுல பாதி திமுக அமைச்சருடைய கருப்பு பணம் தான் அதிகமா பதுக்கி இருக்கு. அதான் ஆக்ஷன் எடுக்க வந்தீங்கன்னா நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறாங்க, அப்புறம் லாயரை கொண்டு வந்து கோர்ட்ல போய் என்கொயரி பண்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு
இன்வெஸ்டிகேஷனுக்கு தடை போடுகின்றார்கள். நேற்று மாண்புமிகு நீதிபதி அவர்கள் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரோடு சேர்ந்து அந்த கருப்பு படத்தை கொண்டு வரணும். இல்ல உதயநிதி ஸ்டாலின் கருப்பு படமே இருக்க, அவருதே இருக்க. நம்ம அட்ரஸ் கொடுத்திருக்கோம், லண்டன்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பெயர் சொல்லியிருக்கோம், எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நோபல் நிறுவனம் சொல்லியிருக்கோம், மணி லாண்டரிங் சொல்லியிருக்கோம். அதனால கருப்பு பணத்தை பத்தி இந்தியால பேசுறதுக்கு ஒருவருக்கு தகுதி இல்லைன்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பங்களுக்கும் கருப்பு பணத்தை பத்தி பேசுவதற்கு தகுதி இல்ல. ஏன்னா அவங்களே அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. என்ன வீடியோவா பாத்தீங்களா? கடைசியில சொல்லுவார் பாருங்க, ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கருப்பு பணமே இருக்குது, லண்டன்ல என்ன முதலீடு இருக்கிறது, நோபல் ஸ்டீல் கம்பெனியில நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய பங்களிப்பு என்ன இருக்குது, நோபல் ஸ்டீல்னா என்னன்னு கேட்குறீங்களா, டிஎம்கே ஃபைல்ஸ் பார்க்கலீங்களா? அப்போதான் உதயநிதி ஸ்டாலினுடைய சொத்து என்ன, எங்கெல்லாம் முதலீடு இருக்கிறது என்பதை பற்றியான ஆதாரங்களை ஏற்கனவே வெளியிட்டுட்டார். அதனால தான் சொல்லுவார், நம்ம ஏற்கனவே ஆதாரங்களை வெளியிட்டிருக்குமே அப்படின்னு சொல்லுவார். நோபல் ஸ்டீல் கம்பெனியினுடைய அட்ரஸும் உதயநிதி ஸ்டாலின் ஃபவுண்டேஷனுடைய அட்ரஸும் ஒன்றாவே இருக்கும், மேல்தளம் கீழ்த்தளம் என்று. உங்களுக்குள்ள அப்படி என்ன நெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நோபல் ஸ்டீலுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருக்கின்ற நெருக்கத்தை பற்றி பல நாள் பேசியிருக்கின்றார். திடீர்னு இந்த வாதம் ஏன் வந்ததுன்னு கேட்குறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் நம்ம இந்தியாவில் இருக்கிறதா நிறைய பேர் கருப்பு பணம் வச்சுருக்கான், அதுவும் சுவிஸ் வங்கியில் இருக்குது. அந்த கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தோம் என்றால் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைக்கும் 15 லட்சம் போடலாம் அப்படின்னு வந்து சொன்னார். நான் மீட்டு கொண்டு வந்து போட போகிறேன்னு சொல்லலை. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் தான் 2.5 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டிருக்கின்றோம், தன் ஆட்சியுடைய சாதனைகள் என்ன, மக்கள் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கின்றாங்க, வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறதா, பொருளாதாரம் பெருகியிருக்கிறதா, பணவீக்க விகிதம் எந்த விதமான பற்றாக்குறையும் இல்லாமல் இருக்கிறதா, விலைவாசி ஏறாமல் இருக்கிறதா, சட்ட ஒழுங்கு சரி இருக்கிறதா, திமுகவினுடைய ஊழல் புகார் இழாமல் இருக்கிறதா, கிளீன் கவர்மெண்ட் கொடுக்குறோமா, இந்த விஷயங்கள்லாம் பேசி இனி வருகின்ற காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவில் ஓட்டு வாங்க முடியாது. அதுலேயும் இந்த பெண்களுடைய உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் 58 கண்டிஷன் இன்றைக்கி கூட ஒரு புதிய கண்டிஷனை போட்டிருக்குது தமிழக அரசாங்கம். நான் பாருங்க, நம்ம ஆளுங்கள்லாம் ரொம்ப கில்லாடிங்க. இதுக்கு முன்பெல்லாம் ரேஷன் கார்டில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட பையனும் மருமகளும் ஒன்றாவே சேர்ந்துருப்பாங்க. இப்போது ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு பெண்ணுக்கு தான் 1000 ரூபான்னு சொன்ன உடனே அம்மா அப்பாவை தனியாக விட்டுட்டு ரேஷன் கார்டுலேருந்து பையனும் மருமகளும் தனியாக பிரித்து புதிய ரேஷன் கார்டு வாங்கி அப்பா அம்மாவுக்கு இருக்கின்ற அந்த பெண்ணுக்கு 1000 ரூபாயும் மருமகளுக்கு 1000 ரூபாயும் ஒரே குடும்பத்தில் 2000 ரூபா வாங்கலாம்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. அப்படிலாம் அனுமதிக்க கூடாது. அதனால் ரேஷன் கார்டு பிரிப்பதற்கு எந்த விதத்திலும் அனுமதிக்க கூடாது. நியாயமான காரணங்கள் இந்த திட்டம் அறிவிப்பதற்கு முன்பாக ரெக்வஸ்ட் கொடுத்துவாங்க, அவங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை பிரித்து 2 ரேஷன் கார்டாக உருவாக்குவதற்கு வாய்ப்பை கொடுக்கணும். மற்றபடி பணத்துக்காக திட்டமிட்டு பிரிக்கிறான் பார், அவனை ரேஷன் கார்டுலேருந்து பிரித்து தனி ஒரு கார்டு கொடுக்கக்கூடாது என்று புதிய உத்தரவும் பிறப்பித்திருக்கின்றார்கள். ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் சமயத்தில் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் அவ்வளோ வருமானம் இருக்குதா? வருவாயை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தையும் கொண்டு போய் கொட்டினா கூட பத்தாது. இப்போ பெண்களுக்கு உரிமை தொகை என்று சொல்கின்ற போது 7000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 7000 கோடியே வந்து இந்த 1 கோடி பெண்களுக்கு கொடுக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். இதுவே 1 மாசத்துக்கு தான். இன்னும் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா 7000 கோடியோ இல்லை அதை தாண்டி 1 கோடி பேருக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட 10000 கோடியாவது ஒதுக்கணும். அப்போ தான் முடியும். அதனால் ஒரு பட்ஜெட் போடுறது 1.5 லட்சம் கோடின்னு வச்சுங்க, அதில் உரிமை தொகுதிக்காகவே வந்து 10000 கோடி ஒதுக்குனா மற்ற திட்டங்களுக்கு, அதனால் 1 கோடி பேருக்கு கொடுக்க முடியாது. அதனால தான் ஏகப்பட்ட தகுதிகளை வச்சுருக்குது தமிழக அரசாங்கம். அதுலேயும் திமுக தருகின்ற 1000 ரூபா வாங்க வேண்டும் என்றால் எந்த வேலைக்கும் போகாமல் வெட்டியாக வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கின்ற மாதிரி இருக்குது. இந்த தகுதி நிர்ணயித்ததை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது கடுமையாக இருக்கிறது. அதனையும் தாண்டி நம் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் கூட திமுகவுடைய உரிமை தொகை தருகின்ற விஷயத்தில் தகுதியை ஒட்டுமொத்தமாக நாங்கள் எதிர்க்கின்றோம் அப்படின்ட்டு தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் அதற்காக நீங்கள் போட்டிருக்கின்ற தகுதியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு தகுதி தமிழகத்தில் எத்தனை பெண்ணுக்கு இருக்கும்? அதனால் தமிழக அரசாங்கமானது தகுதியை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவரும் கோரிக்கை வச்சிருக்கின்றார். வெறுமனே அதிமுக மட்டுமோ பாஜக மட்டுமோ வந்து என்னங்க தேர்தல் சமயத்தில் ஒரு பேச்சு, தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பேச்சா,
தகுதினையா தகுதி அப்படின்னு கேட்கல. திமுக கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இந்த தகுதியெல்லாம் நீக்கினங்க. விருப்பப்படுறவங்க 1000 ரூபா வாங்கிக்கிட்டோம், விருப்பம் இல்லாதவங்க விட்டு கொடுக்கட்டும், இது என்னையா நியாயம் அப்படின்னு அவங்களும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி தான் அதிமுகவும் பாஜகவும் என்னங்க இப்படி தகுதியெல்லாம் வச்சுருக்கீங்க, 1000 ரூபா யார் கொடுக்க போகிறீங்க, இந்த திட்டம் செயலாக்கும் என்பது சரி கிடையாதுன்னாங்க. அதுக்குத்தான் திமுக தரப்பிலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2013 நவம்பர் 7 சத்தீஸ்கரில் காம்தார் மாவட்டத்தில் வந்து நாங்கள் கருப்பணத்தை மீட்க போகிறோம், ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபா போட போகிறோம் என்று பேசினார். அவர் நடைமுறைப்படுத்திட்டாரா? 15,000 போட்டாரா? இல்லை 15 ரூபாயாவது போட்டாரா? ஒன்றும் இல்லை. இல்லை நீங்கள் மட்டும் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க, நாங்களாவது கெட்டதில் பாதி கொடுக்குறோமே அப்படின்னு வாய் விட்டு தான் இன்றைக்கி அண்ணாமலை கிட்ட வசமாக வாங்கி கட்டி கொண்டாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திமுக தரப்பிலிருந்து ஏற்கனவே வந்து டிஎம்கே ஃபைல்ஸுக்கு அண்ணாமலைக்கு எதிராக வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அப்பொழுது தான் திமுகவினர் வந்து எந்த இடத்துல என்னென்ன பணத்தெல்லாம் வச்சுருக்காங்க, எவ்வளோ பேர் பினாமி இருக்கிறாங்க, எவ்வளோ சொத்துக்கள் பினாமிக்கிட்டையும் இவங்ககிட்ட இருக்குது என்பதை பற்றி எல்லாம் ஆதாரமாக வெளியிட்டார். அதைத்தான் இன்றைக்கி குறிப்பிட்டு சொன்னார், நம்ம உதயநிதி அவர்களது கூட கருவு பணம் இருக்குதே அப்படின்ட்டு. இதில் ஒரு ஆள் மிஸ் ஆயிடுச்சிங்க எனக்கு தெரிந்து, ஏன்னா டிஎம்கே ஃபைல்ஸில் அவருடைய பெயர் தான் முதலாவதாக வந்தது. யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெகத் ரட்சன் அவர்கள். அவர் இந்தியா மட்டுமல்ல இலங்கையில் கூட வந்து ஒரு 27,000 கோடிக்கு வந்து ஆயில் ப்ராஜெக்டில் முதலீடு பண்ணியிருப்பதாக அண்ணாமலை சொன்னார். ஸோ அதை விட்டுட்டார். நம்முடைய ராஜ கண்ணப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் போர்ட்டில் கருவு பணம் கொண்டு போய் முதலீடு பண்ணியிருக்காரு பார், அந்த விஷயத்த சொன்னார். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் தீவு நினைக்கிறேன், அங்கே முதலீடு பண்ணிக்கிற விஷயத்த சொன்னார். ஆனால் ஜெகத் ரட்சனை விட்டுட்டார், ஏன் தெரில, நினப்புக்கு வந்திருக்காது போல் இருக்குது. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருப்பு பணம் வச்சிருக்கிறத அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்துடன் வெளியிட்டுட்டாரு. காவிரி பிரச்சனைக்கு கண்டனத்தை தெரிவிக்காமல் மத்திய அரசாங்கத்துக்கு கண்டனத்தை தெரிவித்து தீர்மானம் ஏற்றுவிட்டு கூட்டணி கட்சியில் எப்படியாவது அங்கம் வகித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம், அரசியல் நலனையே கருத்தில் கொள்றீங்களா கண்டு மக்கள் நலனையே கருத்தில் கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். அதனையும் தாண்டி உங்களுக்கு இந்தியும் தெரியல, ஏன்னா இந்தியில் திமுக இருக்கிறவங்க ஒட்டுமொத்த பேரும் 0 தான், தயாநிதி மாறனை தவிர. ஏன்னா கலைஞரே சொல்லியிருக்கின்றாராம் அந்த காலத்தில், எதுக்கு மத்திய அமைச்சராக தயாநிதி மாறனை நியமிக்கின்றீங்கன்னு சொல்லுகின்ற போது அவருக்கு இந்தி தெரியும்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அந்த மாதிரி இந்தி தெரிஞ்சவங்கள 2-3 பேரை பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வச்சுக்க சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் அவர்கள் வந்து 15 லட்சம் போட போகிறேன்னு சொன்னாரா, இல்லை போடுற அளவுக்கு கருப்பு பணம் வெளிநாட்டில் இருக்குதுன்னு சொன்னாரா தெரியும். வெளிநாட்டிலேருந்து கருப்பு பணத்தை பிரதமர் மீட்டார்னு வச்சுக்கோங்களேன், அதில் 3/4 திமுக அமைச்சர்களதோ அல்லது திமுகவினரதோ இருக்குமா? அப்படி சொல்லும்போது தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட கருப்பு பணம் வச்சுருக்கின்றார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருப்பார். இவங்களுக்கு இங்கிலீஷு அரைகுறை, தமிழ் மட்டும்தான் தெரியும், இந்தி என்பது 0 தான் அப்படின்னு சுட்டி காட்டியிருப்பார். அதுலேயும் நம்ம உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சராக இருக்கின்றார், பொறுப்பாக பதிலளிக்க வேண்டும். ஆனால் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி சிரித்து மழிப்பிட்டு அவர் பாட்டுன்னு கடந்து போகிறாரு. பொறுப்பாக பதிலளிக்க வேண்டியவர் தன் பொறுப்பை தட்டி கழிக்கலாமா அப்படின்னு குற்றச்சாட்டும் வச்சுருப்பார். ரெண்டாவது, உங்கள் அமைச்சர் தான் வந்து ஒரே வருடத்தில் 30,000 கோடி ஆட்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கிலீஷில், அதெல்லாம் புரிஞ்சுதா? முதல்வரை பொறுத்த வரைக்கும் பாட்னா போகிறாரு, கர்நாடகா போகிறாரு, ஆனால் அங்கே செய்தியாளர்களே சந்திப்பது கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டால் அவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், வேறு மொழியே தெரியாது. அங்கே போய் செய்தியாளர்கிட்ட என்ன பேசுவார்? அதனால் பிற மொழி கற்றுக்குங்க, இல்லைனா பிற மொழி கற்றுக்கொண்டவர்களை பக்கத்தில் வச்சுங்க, அப்போ தான் ஹிந்தியில் பேசுகின்ற போது என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும், பிரதமர் பேசுனது என்னான்னு புரியும் சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருப்பார். உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கருப்பு பணத்தின் பற்றியான ஆதாரங்களையும் வெளியிட்டிருப்பார். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.